தலைப்புச் செய்திகள். பிரதமரின் உழவர் கௌரவ நிதி திட்டம் 10 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதியை இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து. ஜவுளிகள் மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வை அமல்படுத்தும் நடவடிக்கை ஒத்திவைப்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் ஜனவரி 10 வரை நீட்டிப்பு. அரசு எடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல்.